ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து சிங்கப்பூரில் டிவி எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தர சொல்லுவாங்க எங்கள் ஆண்ட்டி வீட்டில் கொடுக்குறாங்க என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் வர பாயசலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வடையும் பாயசமாக செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் அதை வந்து வீடியோ உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக காமிக்கிறேன் இது வந்து எங்கள் ஆன்டி வீட்டில் தெதி கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயந்தான் ஏன்னா சிங்கப்பூரில் வந்து இந்த மாதிரி தெரியலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா எப்பயுமே ஆன்ட்டி வீட்டில் வந்து மையத்தில் போய் அவங்க அப்பாவோடய கல்லறையில் செஞ்சுட்டு வருவாங்க ஆனால் இப்போ வந்து அந்த கல்லரை வந்து கொஞ்சம் மரம் வந்து ஒன்று அந்த இடத்துல முளைச்சி கல்லரை வந்து ஒரு மாதிரி உடஞ்சதுனால அதுமாதிரி உடையக்கூடாதுங்கிறதுனால அதை எடுத்துட்டாங்க அந்த அஸ்தியை கொண்டு கடலில் கலத்துட்டாங்க அதனால் இந்த வருஷம் மொதல் மொதல் வீட்டில் திதி கொடுக்குறாங்க எப்பயுமே அங்கே போய் பலகாரம்லாம் வச்சு கும்பிட்டுட்டு வருவாங்களாம் இந்த வட்டி அது மாதிரி செய்ய முடியாதுங்கிற அஸ்தியை கரைச்சதுனால வீட்டில் அயிரை கூப்பிட்டு செஞ்சாங்க அயிர் வந்து ரொம்ப முறையாக செஞ்சார் என்னென்னா இந்த அன்னைக்கு அவங்க கரெக்டாக வருவாங்களாம் நம்ம முன்னோர்கள் வந்து வருவாங்களாம் வரும்போது நம்ம அந்த எள்ளும் அந்த தண்ணியும் விட்டுறோம் இல்லையா அரிசி கலந்த அந்த ஒரு பிண்டுன்னு வைப்பாங்களே அதுதான் அதை வந்து அதை சாப்பிடும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம் அதனால் நம்ம இதை வந்து ஒரு ஒரு பிள்ளையும் இதை செய்யணும் இதை கட்டாயமாக செஞ்சாக்கா பின்னாடி வர இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த ஐயர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார் நான் வந்து அதெல்லாம் வந்து ஹோமை வளர்த்தாங்க இது அவங்க சொன்ன டீட்டெயில் வந்து ரொம்ப நேரம் சொன்னாங்க அதை வந்து நான் இந்த வீடியோவில் போடுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் ஏன்னா டைம் பற்றாது அப்படிங்கிறதுனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி செய் இந்த இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஸோ இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது மாதிரி ஒரு இலை போட்டு அதில் வந்து பூ வச்சு தர்ப்ப புல் வச்சு அதான் இப்போ டீட்டெயில் சொல்லிகிட்ருக்காங்க ஆயிரு அந்த பிண்டத்தை கொடுத்தாங்க ஆக்சுவலி இதில் வந்து நான் வடை பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் இல்லையா அது அதெல்லாம் வச்சு படைக்க கூடாதான் ஏன்னா வடை பாயசம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷனில் வந்து செய்கிற ஒரு விஷயமா அதனால் இந்த மாதிரி தவிஷத்துக்குலாம் வடை பாயசம் வச்சு படைக்கக்கூடாது வடை கூட ஓகே ஆனால் பாயசலாம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நம்மளோட அப்பா அம்மாவுக்கு தானே நம்ம பாயசம் வச்சு படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை இந்த மாதிரி வச்சு படைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் நான் எடுத்துகிட்டு போன வடையும் பாயசத்தையும் வச்சு படைக்கலை ஏன்னா அவங்க சொன்னதுக்கப்புறம் அதை மீறி படைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு மனசு வரல அதனால் நாங்கள் வந்து சும்மா சாப்பிட்டுக்கிட்டோம் அந்த படையில் நாங்கள் வைக்கல அதை மாதிரி அந்த இழநி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏழனி வந்து யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் ஏழனி வச்சு நம்ம படைக்க மாட்டோம் ஆனால் இந்த தோஷத்துக்கு வந்து கட்டாயமாக ஏழனி வைக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க அது அந்த மெண்டை உருண்டி கொடுக்குறாங்க பாருங்கள் அதை வந்து அந்த ஆள்காட்டி வரலுக்கும் கட்டை வரலுக்கும் நடுப்புற போய் அது உழுணுமா அப்போ தான் வந்து கரெக்டான அது பொ பொசிஷனில் அப்படி தான் செய்யணுமா அப்போ தான் அவங்களுக்கு அது கரெக்டான இதில் போய் அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமா வந்து இந்த ஏழி வச்சு படைக்கிறதையும் சொன்னாங்க இது வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம ஹோமம் பண்ணும்போது ஏழியெலாம் வைக்க மாட்டோம் ஆனால் இதுக்கு வந்து செய்யணும் இந்த மாதிரி ஹோமம் பண்ணி தவசம் கொடுக்கறது வந்து நம்ம ஊரில் செஞ்சிருப்போம் ஊரில் பார்த்துருப்போம் ஆனால் சிங்கப்பூரில் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க இங்கேயும் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் நான் இந்த பதிவை போடுறேன் எவ்வளோ பேர் நீங்கள் ஊரில் இருப்பீங்க சிங்கப்பூரில் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது சிங்கப்பூரில் எல்லோரும் எப்படி பண்ணுறாங்க என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா எங்கேயும் இதை மாதிரிலாம் பண்ணுறாங்க விடாமல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் இந்த பதிவை போடுறேன் இது வரைக்கும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து தெரியும் இன்னும் எப்படிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போடுவேன் என் நான் பார்க்குற விஷயங்கள் நான் இது பண்ணுற விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்பயுமே வந்து அந்த பொட்டு கூட பாருங்கள் அந்த கருப்பு கலர் பொட்டு தான் வச்சாங்க சந்தன குங்குமம்லாம் வைக்கல இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எள்ளு தண்ணி விட சொன்னாங்க இதுக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணாங்க நம்ம எப்பயுமே வந்து காமிக்கு கும்பிடும்போது நம்ம ரைட் சைடில் வந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா இதில் வந்து லெஃப்ட் சைடில் செய்ய சொன்னாங்க எல்லாமே ரிவர்ஸில் பண்ண சொன்னாங்க ஏன்னா டிவிக்கு வந்து படைக்கும்போது அப்படி தான் செய்யணுமா நம்ம நல்ல காரியத்துக்கு செய்யும் போது நம்ம வந்து அப்படி செய்யணும் இந்த மாதிரி விஷயம் பாருங்கள் ரிவர்ஸில் செய்கிறாங்க நம்ம எப்பயுமே அந்த பக்கமாக தானே செய்வோம் இப்போ எல்லாமே நீர் விழா வரது எல்லாமே வந்து ரிவர்ஸில் பண்ண சொன்னாங்க ஏன்னா இதுக்கு படைக்கும் போது இப்படி தான் படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து இலை வந்து இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு இலையாக போட்டு படைச்சாங்க ஏன்னா நம்ம யூஸ்வலாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இலை போட்டு தான் நம்ம ஒரு ஒரு நல்ல காரியத்துக்கு படைக்கும் போது ஒரு இலை ஒத்த ஒத்த இலையாக போட்டு அஞ்சு இலை படைப்போம் இல்லையா இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு இலை சேர்த்து போட்டு காய்கறி பழம் பலகாரங்கள் மாம்பழம் எல்லாமே எல்லா பலகாரத்தையும் வச்சு படைச்சி அதுக்கப்புறமா அந்த அயிருக்கு வந்து பாய் தலைகாண்டி எல்லாம் தானம் கொடுத்தாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அவங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சாங்க அப்புறம் அந்த ஐயருக்கு தானம் கொடுத்தாங்க அவ்வளோதாங்க தோசை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு நிறைய சாப்பாடு செஞ்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சாப்பாடையும் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லா சாப்பாடையும் வச்சு அவங்க அப்பா ஹோட்டலில் வச்சு நிவேந்தியம் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இதுதாங்க திதி ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆயிரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணிட்டேன் இது வரைக்கும் என் சேனலை மை லைஃப் மை லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஒரு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ சி யூ பாபாய் சாம்பார் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு